கொள்ளல அப்படிங்கிற முதல் சுற்று பார்வை முன் வச்சிருக்கீங்க திரு தமிழ்தாசன் ரெண்டு மூன்று விஷயங்கள் அதாவது தமிழக அரசு இதை முன்னாடியே வந்து சுதாரிச்சுக்கிட்டு மத்திய அரசு கிட்ட கேட்டிருக்கணும் வாங்கி இருக்கணும் அதே மாதிரி தூத்துக்குடியில அங்க இருக்கக்கூடிய அந்த பவர் ஜெனரேட்டர்ஸ் வந்து ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுதே பதில் உரிய நேரத்தில் முதல்ல வாகனத்தை அனுப்பி எங்களை போன்றவர்களை வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்க நாங்கள் வந்து எதிரிகள் என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு அதை நாங்கள் பேசணும் அடுத்து ஒன்று எவர் எந்த வாளை வீசினாலும் அந்த வாளை மடக்குவதற்கு என்னிடத்தில் எந்த இதுவும் இருக்குது அதாவது கேடை இருக்குது அது அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியணும் பாதியில் தெரியாது அதனால உரிய நேரத்தில் இல்லை தொலைக்காட்சியில் வந்து உட்கார்ந்து முகத்தை காட்டி விட்டு போகிறதுக்கு இல்லை இல்லை அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை இல்லை என் கருத்து பேசிருக்க சொல்றேன் இவர் பாதியில் என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியாது இப்பதான் தொடர்றேன் அதிமுக ஆட்சியில ஒன்னும் செய்யலைங்கிறார் ஒண்ணுமே மின்வெட்டு இல்லைங்கிறார் இவருக்கு தெரியுதா நான் அது வைக்கிற வாதத்தை சொல்றேன் செய்வாரா எம்ஜிஆர் ஆட்சியில 31/1982 26/7/84 வரை மின்வெட்டு மின்சாரமே கிடையாது நான் சொல்றேன் தேதி ஜெயலலிதா ஆட்சியில 3 மணி நேரம் மின்வெட்டுன்னு சொல்லி நான் 2 மணி நேரத்தில் குறைப்பினார் ஆனா அவர் ஆட்சியில மின்வெட்டு இருந்ததை இந்தியா டுடே சொல்றேன் அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் நத்தம் விஸ்வநாதனே சொல்லிருக்காரு 2012 பிப்ரவரி மாதம் இந்தியா டுடே இதழுக்கு பேட்டி எடுத்திருக்காரு என்ன ஏன் மின்பற்றாக்குறை ஏன் மின்வெட்டு மிக தெளிவா சொல்றாரு மார்ச் மாதம் மே மாதம் வரை மின்வெட்டு இருந்ததை மிக ஒத்துக்கொண்டே சொல்லியிருக்காரு இதற்காக போராட்டம் நடத்தி மின் பற்றாக்குறை மின் வெட்டு என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறைக்கு சென்றவனா பல முறை புரியுதுங்களா மின்வெட்டு இல்லைன்னு சொல்றாங்க என்ன சொல்றாரு மத்திய ஐயா இப்போது ஆட்சியில நீங்க இருக்கீங்க இல்லையா இந்த 2 நாள் மின்வெட்டு நடந்துச்சு அதற்கான காரணம் என்ன 2 நாள் மின்வெட்டு சொல்லியிருக்காரு அமைச்சரே சொல்லியிருக்காரு என்னென்ன நடந்தது 2 நாள் என்ன நடந்ததுங்கிறது அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு அமைச்சரே சொல்லியிருக்காரு மாண்பு முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு இவர் அந்த பொறுப்பு எல்லாம் தமிழகத்துக்கு தான் அந்த மாநிலத்துக்கு தான் சொல்லி அந்த பொறுப்பு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி இதை சுதாரிச்சு முன்னாடியே ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும் எவ்வளவு முதல் செஞ்சிருக்கீங்க அதற்கான கடித போக்குவரத்துகள் அதற்கான நெருக்கடிகள் கேட்பது போனாரு முதல்வர் வந்து கேட்டிருக்காரு டெல்லியில சந்திப்பின் போது கேட்டிருக்காங்க அமைச்சர் வந்து அந்த அலுவலகத்தின் மூலம் மின்சார வாரியத்தின் மூலம் கடிதங்கள் போக்குவரத்து எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டு இதுல என்னன்னா அதாவது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தர வேண்டியது எரிபொருள் வளங்கள் ஒப்பந்தம் இவங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கு எது மின் பகிர்மானம் மின்சார வாரியம் மிக தெளிவாகவே ஒப்பந்தம் போட்ட அடிப்படையில் பாரதி விசாலப்பட்டினம் துறைமுகத்தில் 4 ஒன்றுக்கு 72,000 மெட்ரிக் டன் இவர் என்ன டன் சொல்றார் மெட்ரிக் டன் நிலக்கரி தரணும் ஆனா தரல இப்ப என்ன 50,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க 50,000 மெட்ரிக் டன் குறைச்சதுல நாம் கேட்கறது 22,000 மெட்ரிக் டன் என்னாச்சு ஏன் தரக்கூடாது குஜராத் எங்க மாநிலம் இல்லை குஜராத் போராடுது மராட்டியம் போராடுது பல்வேறு மாநிலங்கள் 3-4 மாநிலங்கள் சரியா கவனிக்காத மாநில அரசுதான் இன்னைக்கு போராடி அப்படின்னு சொல்றாரு தமிழகத்தை பொறுத்தவரை என்னென்ன இருக்கு நீர் மின்சாரம் இருக்கு அனல் மின்சக்தி தயாரிக்கிறோம் அதாவது இந்த நிலக்கரி மூலம் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிறோம் உருவாக்கியவர் எடப்பாடி அவர் சொல்வதற்கு தகுதி இல்லை ஆனால் அவரை சொல்கிறேன் அதற்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கு இன்னும் சொல்றேன் பொதுவாகவே மக்களுக்காக தொண்டு செய்ய பணி செய்ய ஒரு அரசு ஏற்கிறது அந்த அடிப்படையில் இவர்கள் கூட அந்த பொருளாதார நெருக்கடி வந்து கூட மின்சாரத்தின் மூலம் கடன் வாங்கிய பற்றாக்குறையை 1.5 கோடி மேல வச்சுட்டு போயிருக்காங்க அதுல வந்து இவ்வளவு வந்து கடன் வாங்கியிருக்கு இந்த அரசு எது அதிமுக அரசு நாம் அதையெல்லாம் சரி செய்யறோம் எங்களை பொறுத்தவர் கேட்டிருக்கிறேன்னா துறைமுகத்துக்கு வரணும் துறைமுகத்திலிருந்து துறைமுகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய ட்ரக்குகள் அதுதான் மிக தெளிவாக சொல்லியிருக்கு அந்த ட்ரக்கை நீங்க குறைக்க வேண்டிய அவசியம் என்ன மோடிக்கு எழுந்த கடிதத்தில் அதை சொல்லியிருக்காரா இல்லையா துறைமுகத்துக்கு கொண்டு போகணும் அங்கிருந்து வருது ஒரிசால இருந்து வருது சத்தீஸ்கர்ல இருந்து வருது இந்தோனேஷியால இருந்து வருது பல்வேறு மாநிலங்களில் இறக்குமதி செய்யற நிலக்கரி அப்படி நிலக்கரி செய்வதன் மூலம் அனல் மின்சக்தி தான் இப்ப கேட்கறது உள்நாட்டு உற்பத்தி இருக்கு நீர் மின்சக்தி இப்ப வந்து தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு இந்த மாதிரி இந்த மழைகள்லாம் இல்லை இப்ப மழைப்பொழிவு இல்லை காற்றாலைகள் மூலம் ஏறத்தால 10,000 அளவுக்கு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது 10,000 ஆலைகள் இருக்கு
காற்றாலைகள் மூலம் ஏற்கனவே 3.50 ரூபாய்க்கு விட்ட மின்சாரத்தை 15 ரூபாய்க்கு வாங்கி ஆச்சு அதிமுக ஆச்சு. அதை நீங்க புரிஞ்சு கொள்ள. அப்படி இருந்து கூட மின் பற்றாக்குறை நாம் என்ன சொல்றோம்னா தனியார் இடத்துல பேசுறோம். இங்க வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் பேஸ்ட் பவர் பிளான்ஸ் இருக்கு, பயோ பேஸ்ட் பவர் பிளான்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் போதுமான அளவு மின்சாரம் தயாரிக்கப்படும் போது இந்த மாதிரியான அவசர காலகட்டத்தில் கூட தேவைப்பட முடியலனா இது சுதாரித்துக் கொள்ள முடியாத ஒரு தன்மை தானே கேக்குறாங்க. நீங்கள் நானும் மனித உடல், சதை ரத்தம் நரம்பு இவைகள் எழுப்பப்பட்டது, உருவாக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது மனிதன். திடீர்னு நல்லா இருக்கிறோம், ஒரு நேரத்தில் திடீர்னு என்னது ரத்த ஓட்டம் பாதிக்குது, ரத்த அழுத்தங்கிறோம், மூச்சு வாங்குங்கிறோம், ஏதோ ஒரு நடக்கும். இது மனிதனுக்கு உள்ளது. அது மாதிரி தான் எந்த பிளான்டா இருந்தாலும் சில நேரங்கள் ஒரு நேரம் மின்சார பற்றாக்குறை மின் பற்றாக்குறை செயல்பாடுகள் இருக்கும். அதாவது பணியாளர்கள் அது பொறுத்த வேண்டியதை பொறுத்தாமல் இல்லது வேறு இடர்பாடுகள் இருந்திருக்கலாம். அடுத்து ஒரு மணி நேரம் கட்டினக்க அடுத்து வந்துருது. நிலக்கரி இருப்பு இருக்கு, ஆனாலும் நீங்க தர வேண்டிய ஒன்றிய அரசு தர வேண்டிய 72,000 மெட்ரிக் டன் போக வேண்டியது ஏன் 50,000 ரூபாய் குறைச்சிங்க? அதற்கான போக்குவரத்து தடை என்ன? மோடி அரசு செய்ய வாங்கிட்டு கேட்பது வந்துதான். இதுதான் வந்து முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுதான் அந்த குற்றச்சாட்டல்ல வேண்டுகோளை வைத்து மிகவும் எழுப்பியிருக்கிறார். சரி, திரு காந்தி அவர்கள் குறுக்கிட்டாரு, நான் ஒரே நிமிஷம் அவர்கிட்ட. திரு காந்தி, நிலக்கரி என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதே போல நிலக்கரியை துறைமுகத்துக்கு கொண்டு வருவது என்பது ரயில் மூலமாகத்தான் கொண்டு வருகிறார்கள். நிலக்கரியை அங்கிருந்து கொண்டு வருவதும் நிலக்கரியை ஒதுக்கீடு செய்வதும் என்பது நிலக்கரி என்பது மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டுமே தவிர மாநில அரசு அல்ல. அது ஐயா சீனிவாசன் அவர்கள் நினைக்கிறேன், நான் அவங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. மாநில அரசு பொறுப்பு அல்ல, நிலக்கரி என்பது மத்திய அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல ரயில்வே அது கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ரேக் என்பது மத்திய அரசின் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது, மூணாவது, இன்றைக்கு மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய மின்சார நிலையங்களுக்கெல்லாம் நிலக்கரி இல்லைன்னா தனியார் இருக்கக்கூடிய உற்பத்தி நிலையங்களுக்கெல்லாம் எப்படி நிலக்கரி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி எல்லாம் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசு தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க தான். சாமானியர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தீவிரமாக. 8 மணி நேரத்துக்கு கரண்ட் போற மாநிலங்கள் குஜராத், யூபி, ஹரியானா போன்ற இன்னும் சொல்ல பாஜக ஆள்கின்ற மாநிலங்களில் இந்த கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓவரால் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கவே இன்னைக்கு வந்து கோல் பிரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது கொரோனாவுக்கு அடுத்தபடியாக வந்த காரணத்தினால. அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன்